சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒமிக்ரான் சிறப்பு சிகிச்சை பிரிவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் உருமாறிய ஒமிக்ரான் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அளிக்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தனி வார்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 136 படுக்கைகளுடன் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் மற்றும் மருந்து பொருட்களுடன் இந்த சிறப்பு சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிகிச்சை பிரிவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். மருத்துவ ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் கலனை பார்வையிட்ட முதலமைச்சர் ஒமிக்ரான் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து மருத்துவர்களுடன் ஆலோசித்தார். பின்னர் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா கட்டுப்பாட்டு அறையையும் முதலமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 108 ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டு அறையையும் ஆம்புலன்ஸில் முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கான சிறப்பு வசதிகளையும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு மற்றும் சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னாள் அமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியனின் திருவுருவ சிலையை சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மறைந்த நாவலர் இரா நெடுஞ்செழியனின் நூற்றாண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பில் சென்னை சேப்பாக்கம் புதிய அரசு விருந்தினர் மாளிகையில் நாவலர் நெடுஞ்செழியனின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, மு பே சுவாமிநாதன், பி கே சேகர் பாபு உள்ளிட்ட அமைச்சர்களும், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும், நாவலர் நெடுஞ்செழியனின் குடும்பத்தினரும் கலந்து கொண்டனா்.